அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1ல சொலவடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மலாட்டம் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு கதை, ஒரு லெசன் பாடம் இருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சொலவடைகள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்காக மாற்றுக, அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்பு கீழே இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய சொலவடைகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை வந்து பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கதை சொல்லி என்ன சொல்றேன்னா, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை வந்து பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறார். இந்த குட்டி பையன் தான் வந்து நம்ம கதை நாயகன். இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போக மாட்டான், ஊரை சுற்றிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவன் கேட்கல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட பிடிவாதத்தை யாராலையும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா வந்து பையனை கூப்பிடுறாரு. அப்பா என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அப்பா சொல்கிறார். அதுக்கு பையன் சொல்கிறான், படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கதை சொல்லிங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகைங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு, ஆனா பையன் கேட்கல. இப்ப பையன் என்ன சொல்ற பாருங்க, போப்பா, பள்ளிக்கூடம் போற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அப்ப கதை சொல்லி என்ன சொல்லி, அப்பாவுக்கு கோபம் வருது, சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வர்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ இன்னும் சொல்கிறாங்க. அப்போ கதை சொல்லி அடுத்தது சொல்கிறாரு, அடைமழை விட்டாலும் செடிமழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விடமாட்டாங்க போல இருக்குன்னு நினச்ச பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுக்கு படிக்க பிடிக்கலை. நினைச்சதான் கழுதை எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போயிட்டுருக்குது. பாருங்களேன் இப்போ என்ன பண்ணுறான்னு, பையன் வந்து, எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். போப்போ, உனக்கு தான் வேலை இல்லை, குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய வேலை கிடைக்குது. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேர்க்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குது பாரு, அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்ட்டு எறும்பு சொல்லிட்டு போ. அப்போ பையன் போய், தேனி தேனி, நீ என் கூட விளையாட வரியா அப்படிங்க. அதுக்கு தேனி சொல்லுது, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை, 1000 கலர் நெல்லுக்கு 1 அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது, நீ போ அப்படின்னு தேனியும் சொல்லிருச்சு. அடுத்து பையன் என்ன பண்றான்னா, உங்க கூட்டத்துல 1000 தேனி இருக்கேன், நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலின்னா என்ன, குறைஞ்சா போயிரும் அப்படிங்கிறான். அதுக்கு சொல்றான் தேன் சொல்லுது, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணம் போட முடியுமா அப்படிங்குது. அப்ப பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்ப கதை சொல்லி சொல்றான், தேனியும் போயிருச்சான். அப்புறம் பையன் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போறான். ஒரு வீட்டு வாசல்ல பொதிமாடு ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. அப்ப பையன் பார்த்துட்டு, அந்த குட்டி பையன் பார்த்துட்டு, மாடே மாடே, சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா அப்படிங்கிறான். என்னது சும்மா இருக்கிறேனா? காவடிப்பாரம் சுமக்கவரனுக்கு தான் தெரியும், இப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும், நான் வரல, நீ அதோ அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு அப்படிங்க. அப்போ அந்த பையன் போய், ஆமையே ஆமையே, 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா அப்படிங்கிற மாதிரி, எங்கே வேகமாக போயிட்டுருக்க, என் கூட விளையாட வரியா அப்படிங்க. அப்போ என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சுருக்கேன்,
அவப்பொழுது போக்குவதிலும், அதாவது வீணா பொழுது போக்குதல் அப்படி, அதுக்கு பதிலாக தவப்பொழுது நல்லதும்பாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காம நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ப போயிருச்சு. அப்ப பையன் சொல்றான், பாடி பாடி குத்தினாலும் பதர் அரிசி ஆகுமா, நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முண்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குட்டி பையன் கேட்கறான். அதுக்கு ஆம்ப சொல்லுது, அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செஞ்சா அந்த எல்லாம் முடியும், நீ வேணும்னா அதை அங்க படுத்திருக்கிற முயல் கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆமையும் போயிருச்சு. அப்ப பையன் வந்து கொஞ்ச தூரத்துல படுத்திருக்கிற முயல் கிட்ட போறான். அப்ப பையன் வந்து, முயலே முயலே குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்துக்கிறிய, வா விளையாடலாம் அப்படிங்க. இப்ப அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி முயல் சொல்லியிருக்குது. அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி நெல்ல படுத்து தூங்குறதுனாலதான் போன தடவை ஆமையிடும் தோத்து போயிட்டா, இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும், அதனால நான் வேகமா ஓடணும், நீ வேணும்னா அத மாதிரி அங்க இருக்கிற குட்டிச்சோர்ட்ட போய் விளையாடு அப்படின்ட்டு அந்த முயலும் போயிடுச்சு. அப்ப அந்த பையன் கார்த்திகை மாசம் பெரிய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிச்சுன்னு நினைச்சு அந்த குட்டிச்சுவர் மேல ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுவான். இப்ப இந்த கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி இப்படிங்கறத உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸாம்ல எப்படி கேட்டதா, கார்த்திகை மாசம்னு கொடுத்துட்டு டேஸ் கொடுத்துட்டாங்க, இந்த டேஸ் நம்ம ஃபில் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சொலவடைகள், அதை நீங்க கரெக்டா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான், கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிச்சுன்னு நினைச்சிட்டு அந்த குடிச்சவர் மேல ஏறி ஏறி குதிச்சு விளையாடுறான்னா அது ரொம்ப பழைய சுவர், அப்ப மழையில வேற நல்லா ஊறி இருக்கு. இவன் ஏறி குதிச்சது என்னாச்சுன்னா பொழப்பொழன்னு இடிஞ்சு விழுந்தது, அதுல இருந்த பூச்சி எறும்பு வண்டு எல்லாம் வெளியில வருது. அப்ப எறும்பு மடிப்பு சொல், அடப்பாவி நாங்களே அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளும் இல்லாம இருக்கோம், உனக்கு தான் வேலை இல்லைன்னு நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே அப்படிங்குது. அதுக்கு அப்ப கதை சொல்லி சொல்றாரு பாருங்க, எறும்பு பூச்சி எல்லாம் வந்து கோவத்தோட அவன் கை கால ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது. அப்ப அல்றவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்றவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாம கத்திட்டு ஓடுறான். அப்ப அமாவாசை இருட்டுல பெருச்சாளிக்கு போன இடம் எல்லாம் வழிதான், இதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடம் எல்லாம் வழிதான் அப்படிங்கறது என்கிற மாதிரி காட்டுலயும் மேட்லயும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்ந்துடுறான் பையன். அப்ப பையன் வந்து சொல்றான், அம்மா அம்மா ஊரு உலகத்துல எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க, ஈ எறும்பு கூட சும்மா இல்லாம வேலை செய்யுதுங்க, எனக்கு இப்பதான் புத்தி வந்தது, என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமே நானும் சும்மா இருக்காம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். அப்ப அது கதை சொல்லி சொல்றாங்க பாருங்க. அதுக்கு பிறகு அது அந்த பையன் வந்து நல்லபடியா படிக்க தொடங்குறான், ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இதோட கதை முடியுது. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றின்னு கதை சொல்லி முடிக்கிறாரு. நானும் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.